கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் அந்த செங்கதிர் வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழ்கின்ற காலம் எல்லாம் வலமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் என்று இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். நன்றி. வணக்கம்மா. அம்மா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்க அழகர் வாஸ்து மாதிரி நாங்க எங்க வீட்டை வந்து கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். வாஸ்துப்படி கட்டின அந்த அற்புதமான வீட்டுக்குள்ள நாங்க கால் எடுத்து வச்சு அங்க உள்ள போய் வாழ ஆரம்பிக்கும் போது நாங்க உணரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? நிச்சயமா, அதாவது அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், வாஸ்து அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதன்படி சயின்டிஃபிக்காகவும் சரி ஆன்மீகமாகவும் பஞ்சபூத சக்தியை ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வர்ற அமைப்புல நம்ம வீடுகளை அமைத்து கொள்ளும் பொழுது, அதாவது அது போல வாஸ்துபடி இல்லாத நிலையில் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனக்குழப்பங்கள், எதிர்காலத்தை பற்றிய பயம், அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிற அவங்களுக்கு அந்த தடைகள் தோல்விகள் பற்றிய எண்ணங்கள், இதெல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா இருக்காது. அப்ப வாஸ்துபடி வீடுகளை என்ன அந்த வீட்டுல வந்து குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து தன்னம்பிக்கை ஃபர்ஸ்ட் வரும். இதுவும் கடந்து போகும், எது வந்தாலும் சந்திக்கலாம், ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும், விடாமுயற்சியா நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நிச்சயமா வரும்போது அந்த இடத்துல தூக்கம் ஃபர்ஸ்ட் நல்லா வருமா. தூக்கம் நல்லா வந்து அந்த இடத்துல வந்து ஆரோக்கியம் மேம்பட்டு மனநிலையில் மாற்றம் வரும்போது நிச்சயமா எந்த நிலையில் அவங்க வாழ்க்கை இருந்தாலும் சிறப்பாக நம்மளால வாழ முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை வரும்பொழுது நிச்சயமா ஜெயிக்கிறது நிச்சயம், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரும்போது எல்லாமே நல்லபடியா நடக்கும், சிறப்பான வாழ்வு வாழ முடியுமா. நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. நிச்சயமா, நம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், குணசுந்தரன் பேசுறேன், திருவாரூர். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் சார். நற்பவி. வணக்கம் மேடம். வணக்கம் நற்பவி. நற்பவி நற்பவி மேடம். நன்றி. சொல்லுங்க. எனக்கு மேடம் ஒரு இடம் ஒண்ணு வாங்கணும். இந்த குத்து வந்து நாலு குத்து உள்ளது, நல்ல குத்து, நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்றாங்க. வடகிழக்கு வடக்கு தெருக்குத்தும், வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்தும், வடமேற்கு மேற்கு தெருக்குத்தும், தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்தும், இந்த நாலு தெருக்குத்து வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது அந்த தெற்கு தெருக்குத்தினுடைய பலன்களை கொஞ்சம் சொல்லுங்க. அதே மாதிரி அந்த தெற்கு தெருக்குத்தினுடைய வீடு அமைஞ்சிருந்தா அதுக்கு விநாயகர் சிலை வைக்கலாமா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. எந்த தெற்கு இந்த தெற்கு இந்த குத்துகள் உள்ள வீடுகள் இடம் வாங்கலாமா, இல்ல எந்த தெருக்குத்துமே இல்லாத பிளாட் தான் வாங்கணுமா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா, நீங்க சொன்னதுல இப்ப நாலு தெருக்குத்து, நீங்க நல்ல தெருக்குத்து பற்றிய விளக்கம் தான் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. நிறைய உங்களோட இன்னும் இந்த நாலேஜ் நல்லா வளர்த்துக்குங்க, சிறப்பு. அதாவது இந்த தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்து வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கறதா இருக்கும். அந்த வீட்டில் வாழும் பொழுது நிச்சயமாக செல்வ செல்வி, அது சுக்கரனோட பகுதி தென்கிழக்குன்னு சொல்கிறோம். அதனால வந்து ஜோதிட ரீதியாகவும் அந்த இடத்துல வந்து அந்த கிரகம் மேம்பட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல செல்வ செழிப்போட சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். தெருக்குத்து, நல்ல தெருக்குத்து இருக்கிற வீடுகளை அமைச்சிக்கிறது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற விஷயம். அதனால வந்து தெருக்குத்துகள் வந்து சிறப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்தாலுமே சில நேரங்களில் நமக்கு நாமே ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது இந்த இயற்கை வந்து கொஞ்சம் நம்மளை தடுமாற வச்சிடும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி அந்த தெருக்குத்து எந்த நிலையில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை அமைச்சுக்குங்க வீட்டை, நிச்சயமாக சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். இதுக்கு வந்து இதையெல்லாம் மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை கொடுக்கறது உங்களுக்கு காமாட்சி அம்மன் வழிபாடு, அது தொடர்ந்து பண்ணுங்கள். அதுபோல் விநாயகர் வைக்கிறது வெளியில் வைக்கிறத பற்றிய அபிப்பிராயம் எனக்கு வந்து அவ்வளவா இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அதில் வந்து அதாவது பரிகாரங்கள் அந்த மாதிரி விநாயகர் தெருக்குத்து இருந்தால்
விநாயகர் வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டா வச்சு நீங்க தொடர்ந்து பூஜை பண்ணலாம். இறையாற்றல வந்து எந்த இடத்துல வேணாலும் வச்சு பூஜை பண்றது நம்மளோட பாரம்பரிய வழக்கம். அதனால வந்து நீங்க விநாயகர் வச்சுக்கிறது அது உங்களோட சொந்த விருப்பம், இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால தென்கிழக்கு தெற்கு தெற்குத்து நல்ல நல்ல தெற்குத்து தான் காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்க. சிறந்த வாழ்க்கையில முன்னேற்றம் அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இறையாற்றல் கொடுக்கும். நல்ல சிறந்த வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் ஐக்கியப்பட்டு பேசுறேன் மேடம். என் பேர் கேர்லின் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. நற்பவி மேடம், நற்பவி 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 சொல்லுங்கம்மா. நற்பவி, எங்க வீடு வந்து பாண்டிச்சேரியில இருக்குது மேடம். சரிங்கம்மா. அது விக்கணும் மேடம். சரி, எதனால விக்கிறீங்க? அது வந்து நாங்க வந்து சென்னையில இருக்கிறோம் மேடம். எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அதுக்காக நாங்க சென்னையில இருக்கிறோம் மேடம். ஓ சரி சரி. அதனால வந்து நீங்க வந்து வீடு விக்கிறத பற்றி ரொம்ப இந்த டைம்ல வந்து கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆகும், பொறுமையா தான் விற்க முடியுமா. அதுக்காக அவசரப்பட்டீங்கன்னா நீங்க வந்து விலை குறைவா விற்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால நீங்க வந்து பாண்டிச்சேரியில இருக்கிறதுனால வீடு இருக்கிறதுனால அந்த பகுதியில இருக்கிற சித்தர் படா சாஹிப் சித்தர் ஜீவசமாதிக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில மாலை நேரத்துல ராகு காலத்துல போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஒரு மணி நேரம் அந்த ஆலயத்துல இருந்துட்டு வாங்க. நிச்சயமா நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை மகான் கொடுப்பாரு. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் உண்டு. சில பேர் வந்து எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஒரே ஒரு வீடாவது வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அது அவங்களுக்கு வந்து கை கை கூடாம போகுது. ஒரு சில பேர் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் இருக்கிற ஒரு வீடை விற்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு விற்க முடியாம போகுது. இது இரண்டிற்கும் வாசு ரீதியான பதில்கள் என்ன காரணம் என்ன? நிச்சயமா, அதாவது இப்ப இவங்க இந்த வீடு விற்கணும்னு சொல்றாங்க, அவங்க கணவர் இறந்துட்டதுனால இடம் பெயரணும், அந்த இங்க இருந்து சென்னைக்கு வரணும் அப்படிங்கறதுனால அந்த வீட்டை விற்கணும் அப்படிங்கறதும், அந்த வீட்டுல ஏதாவது வாஸ்து குறைகள் இருக்கா அப்படிங்கறத ஒரு அவர் ஒரு எண்ணத்துல அவங்க விற்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல தெருக்குத்து இருந்து அந்த வீடு வந்து நமக்கு நல்ல பலன்களை எதிர்காலத்துல கொடுக்கும் அப்படின்னாலும் இந்த இயற்கை வந்து இதை தடை பண்ணும். நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற விஷயத்த மட்டும்தான், இன்னைக்கு இந்த வீட்டை வித்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில நம்ம இருக்கோம். ஆனா வந்து இந்த நிலத்தினால நமக்கு எதிர்காலத்துல நம்ம சந்ததிகளுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும், வாஸ்துப்படி அந்த இடத்துல வீடு கட்டும் போது அப்படிங்கிற நிலையில இயற்கை வந்து தடை பண்ணும். ஆனா நம்ம வந்து அப்படி யோசிக்கிறது இல்லை. அதனால வந்து இந்த வீடுகள் வந்து தொடர்ந்து வாங்குறதுக்கும் அதாவது விற்கிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கே நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. இறையாற்றல் முடிவு பண்ணும் நம்ம எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களை அப்படிங்கறதுல நல்ல எண்ணத்தோடையும் நிச்சயமா நல்ல இறையனம் இறை வழிபாடு ஒரு ஒரு இறைவனை வந்து உங்களோட பிரதானமான இஷ்ட தெய்வமா பிடிச்சிட்டு சரணாகதி என்னோட வாழ்க்கையை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற சரணாகதியை நீங்க கொண்டு வரும்பொழுதும் நிச்சயமா இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம உங்க வாழ்க்கையில நல்ல எண்ணங்களையும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற ஒரு மனப்பான்மையும் கொண்டு வரும்போது எளிதான முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இழப்பில்லா வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதனால வந்து இதெல்லாம் இயற்கை தான் முடிவு பண்ணுதுங்கம்மா. நம்ம என்னதான் புரண்டாலும் அது நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், ஆத்து மணலில் வந்து எண்ணெய் பூசிட்டு உருண்டாலும் நமக்கு ஒட்டுறது தான் ஒட்டும். அதனால வந்து முயற்சி நம்மளது முடிவு இறைவனது. நிச்சயமா, தாயை போல் அரவணைத்து தந்தையை போல் வாழ்க்கை பாதையில் கைப்பிடித்து நடத்தி செல்வது அந்த இறை சக்தி தான். சரணாகதி அடையுங்கள் தான் அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சென்னையில இருந்து யாருமா பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. மேடம், எங்களுக்கு தெற்கு பார்த்த வாசல் மேடம். சரிங்கம்மா. அது வந்து எங்களுக்கு தென்கிழக்கு மூலையை வந்து பூட்டி வச்சிருக்காங்க. சரி, சாமான் எல்லாம் போட்டு ஓனதவங்க பூட்டி வச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து வடமேற்குல சமையல் ரூம் இருக்குங்க மேடம். சரிங்கம்மா. அது வந்து எங்களுக்கு பூஜையில வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்கு, அதுக்கு நேரா கழிவறை இருக்குங்க மேடம். சரி, தென்கிழக்குல ரூம் பூட்டி வச்சிருக்காங்க, பயன்பாட்டுல இல்லாத வீட்டுலதான் நீங்க இருக்கீங்க. நிச்சயமா அந்த இடம் வந்து பெண்களுக்கு பாதிப்பு கொடுக்கற அமைப்பா இருக்குங்கம்மா. தென்கிழக்கு பாதிப்பு உள்ள வீட்டுல இருக்கிறத தவிர்க்கலாம். சொந்த வீடுங்களா வாடகை வீடா? வீட்டை மாத்திக்குங்கம்மா. இது மாதிரி கழிவு அதாவது வடமேற்குல கிச்சன் இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்கு முன்னாடி அதாவது வாடகை வீட்டுல நம்ம வந்து நம்ம வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு 30% கூட கொண்டு வர முடியாது உறுதியா. அதனால வந்து ஓரளவுக்கு வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாம வடக்கு கிழக்கு அதிக திறவுகள் ஜன்னல்கள் உள்ள வீட்டுக்கு எப்பவுமே குடி போறது தான் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால இப்ப இருக்கிறது தென்கிழக்கு வடமேற்கு ரெண்டு பகுதியும் பாதிப்புள்ள வீட்டுல தான் நீங்க இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த குழப்பங்கள் இருக்கலாமா மாறிக்கலாமா அப்படின்னு. வருத்தப்படாதீங்க, நிச்சயமா நல்லதே நடக்குங்கம்மா. வீட்டை மாத்திக்குங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி.
ஆமா, இப்போ ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறது சிறப்பா இல்ல லீஸுக்கு போறது சிறப்பா, எது எங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும்? எதுக்கு லீஸுக்கு போறது அப்படிங்கறது எதனால, எதனால மொத்தமா ஒரு பணத்தை கொடுத்துட்டு குடி போகணும் அது சொல்லுங்க. ஆமா, இப்போ எங்க கையில பணம் இருக்கு, அதை இப்ப கொடுத்துறோம். ஒருவேளை நாளைக்கு எங்க கையில வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இல்லைனாக்கா என்ன பண்றது, அந்த ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? இங்கதான் இங்கதான் நம்மள வந்து நம்ம எண்ணத்தை பதிவு வச்சிட்டோம். அதாவது எதிர்காலத்துல நம்ம கிட்ட பணம் இல்லாம போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம பதிவு வச்சுட்டோமா, நிச்சயமா பிரபஞ்சம் அந்த விஷயத்த தான் நம்மள வாழ்க்கையில கொடுக்கும். அதனால இந்த மொத்தமா பணம் கொடுத்துட்டு வாடகைக்கு போறது அப்படிங்கிறது தவறான அமைப்பு. வாடகை, அதாவது சொந்த வீடு இல்லைன்னா வாடகைக்கு போய்க்கலாம், மாதம் மாதம் வாடகை கொடுக்கறது அது தவறு கிடையாது. ஆனா இந்த மொத்தமா லீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு மாதம் மாதம் வாடகை குறையும், நம்ம கட்ட முடியாத போயிரும் அப்படிங்கிற நிலையில நம்மளோட வாழ்க்கைய சரிவாதான் கொண்டு போயிட்டு இருக்கு. இது நிறைய பேர்கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம். அதனால அதை தவிர்க்கிறது நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறதா இருக்கும். அதனாலதான் சொன்ன வாடகை வீட்டுல இருக்கவங்க வாடகைக்கு போங்க, மொத்தமா ஒரு பணம் கொடுத்துட்டு நம்மளால வாடகை கொடுக்காத போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. நிச்சயமா சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி. சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. அம்மா, தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம். இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? அம்மா, திருப்பதி பேசுறேன், தருமபுரி இருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, எங்களுக்கு வணக்கம் வாசுபடி வேணும். சரிங்கம்மா, எங்களுக்கு தொழில் நல்ல தொழில் அமையல மேம், வீட்டுக்காரர் இல்ல மேம். சரிங்கம்மா, சொந்த வீடா வாடகை வீடாங்கம்மா? சொந்த வீடு தான் மேம். சரிங்கம்மா, வீடு வந்து வடமேற்கு தென்மேற்கு ரெண்டு பகுதியும் உங்க வீட்டுல கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். அந்த வீட்டை வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்கம்மா. நிச்சயமா இதுக்கு வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய் தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு வீடு வாஸ்துப்படி மாறுறதுக்கும் இப்ப இருக்கிற நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கறதா இருக்குங்கம்மா. தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டு வாங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. நன்றி. நற்பவி அழைப்பிற்கு நன்றி. நற்பவி, வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? தொழில் பண்ற இடத்துல உங்க வீட்டு உங்க இடத்தோட தென்கிழக்கு பகுதியில தீபம் ஏற்றி வழிபடுற மாதிரி ஒரு செல்ஃப் வச்சு பண்ணிக்கலாம், அல்லது வடமேற்கு பகுதியில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. இதை கரெக்ட் பண்ணி மாத்திக்கங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. நற்பவி, வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மீனாட்சி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் மீனாட்சி. நற்பவி சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். ரொம்ப நாளா உன்னை பார்த்து நான் பேசணும்னு பேச முடியல. வீடு இருக்குது, ரெண்டு வீடு இருக்குதுமா. சரி, அந்த ரெண்டு வீடு வந்து வாஸ்து பிரகாரம் இல்லன்னு இடிச்சுட்டான் பையன். படி பக்கத்துல ஒரு வீடு படி கிழக்கு பார்த்தது, மேற்கு பார்த்தது இருந்துட்டு அது லெட்டின் பாத்ரூம் சரியில்லை, அந்த இடத்துல வடக்கு வச்சுட்டோமா. சரி, அது வந்து போவே முடிய மாட்டேன். என்னால வாதிகள் இருக்கிறோமா, எல்லாருக்கும் ஒண்ணு ரொம்ப சரி அழக்கூடாது. வந்துடலாம், நிச்சயமா கீழே உள்ள நம்ம நம்பர் ஒண்ணு போயிட்டு இருக்கு, அந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. நிச்சயமா நேர்ல வந்து உங்களுக்கு பார்த்து உங்களோட வீட்டை சரி பண்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து சரி பண்ணிக்கலாம். அழக்கூடாது. காலையில நேரத்துல இந்த நேரத்துல ஒரு பெண்மணி அழுகிறது நல்ல விஷயம் கிடையாது. அதனால வந்து அழக்கூடாது. நிச்சயமா சிறப்பா உங்க வீட்டை வாஸ்துப்படி மாத்திக்கலாம். அமைதியா இருங்க, நிம்மதியா இருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடு இதெல்லாம் பற்றி ரொம்ப நீங்க வந்து யோசிக்க வேண்டாம். பையன் நல்லது நல்ல விஷயத்துக்கு தான் இடிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, முருகன் வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் தோறும். நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். கீழே உள்ள நம்பர்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க. நேரடியா உங்க வீட்டுக்கே வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சாந்தி பேசுறேன். சாந்திமா சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் சாந்தி. நற்பவி சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் மேடம். நற்பவி மேடம் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், கடவுளுக்கு நன்றி சொல்றேன் மேடம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் என் கணவர் வந்து ஒரு இடம் வாங்கினார் மேடம். சரிங்கம்மா. சேல் டீட் அக்ரிமெண்டா போட்டு 50 ரூபாய் போட்டு 50 ரூபாய் விற்று கொடுக்கற மாதிரி பேசி வாங்கியிருந்தோம் மேடம். சரிங்கம்மா.
அது அது முடிக்கிறதுக்குள்ள அது எங்க மகன் அவர் இறந்துட்டாரு மேடம். சரி இப்ப அந்த இடத்த வாங்கறதுக்கு என்கிட்ட காசு அவ்வளவு இல்ல, அது வித்து அவங்கள்ட்ட குடுத்துட்டு வாங்கலாம்னா அவங்க சரியா வர மாட்டேங்கிறாங்க, ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க மேடம். அந்த காசு அப்படி நிக்குது ரோட்ல போட்ட மாதிரி. நீங்க வருத்தப்படாதீங்க, இதுக்கு வந்து உங்களுக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா அவங்க காஞ்சி காமாட்சி வழிபாடு உங்களுக்கு இதுல வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதா இருக்கும். வீட்டுல இருந்தே வீட்டுல ஒரு படம் வச்சு ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றி அந்த தீபத்தையும் அம்பாலா நினைச்சு உங்களோட மனக்குறைய அந்த தீபத்துக்கிட்ட சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க, அம்பாளுக்கிட்டே நேரடியா பேசுற மாதிரி சொல்லுங்க. இது ஒரு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும், அவங்களுக்கும் ஒரு மனமாற்றம் கொடுக்கும், நிச்சயமா உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட பணத்தை நிச்சயமாக உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது, பணம் திரும்ப வந்துடும். தைரியமாக இருங்க, அம்பால சரணாகதி அடைங்க, நிச்சயமாக நல்ல வாழ்க்கை கிடைக்குங்கம்மா. நல்லா நீங்கள் சிறப்பாக வாழ்றதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? நற்பவி. நற்பவி சார், யார் பேசுறீங்க, உங்க பெயர் என்ன? காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பேசுறேம்மா. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. உங்க பூஜை அறையிலேயே உங்களோட தெய்வ படங்களை வச்சிருக்கிற இடத்திலேயே நீங்க வச்சு வழிபடலாம். ஏன்னா இந்த தெய்வத்தையே நமக்கு காட்டுறவங்க நம்மளோட பெற்றோர், நம்ம முன்னோர்கள் தான். அதனால வந்து அவங்களோட படத்தை நீங்கள் எந்த திசை பார்த்து வேணாலும் மாட்டலாம். இது உங்களோட எண்ணம் தான், இந்த தெற்கு பார்த்து மாட்டணும் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் வந்து பூஜை அறையில் என்னோட முன்னோர்கள் பெற்றோர்கள் படம் வச்சதுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில், மன நிம்மதி இதெல்லாமே கிடைச்சிருக்கு. அதனால் வந்து உங்களோட பூஜை அறையிலே எந்த திசையை பார்த்து வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட படங்களை மாட்டலாம். என்னோட குருநாதர் சொன்ன இந்த வழிகாட்டுதலில் நான் பண்ணதுக்கப்புறம் நிறைய மாற்றம் நிம்மதி கிடைச்சிருக்கு. எல்லோருக்கும் இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லோருமே உங்களோட பூஜை அறையிலேயே உங்களோட பெற்றோர் முன்னோர்கள் படத்தை வச்சு தூப தீபங்கள் காட்டுங்க, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள், நன்றி நற்பவி. அம்மா, பணம் காய்க்கிற மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த மரம் இந்த விருட்சத்தை வீட்டுல வச்சாக்க பணத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது அப்படிங்கறது அதனுடைய உட்பொருள் இல்லைங்களா? நாங்க எங்க வீட்டுல எந்த செடி எந்த மரம் எந்த விருட்சம் வச்சாக்க பண மழை எங்க வீட்டுல பொழியும், பணமழை பொழியும். நம்ம எண்ணத்தில் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னட்டாக நம்ம மாறணும். அதுக்கு நம்ம அந்த மாதிரி மாறணும் அப்படின்னா நிறைய நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த பணத்தை பதுக்கி வைக்கக்கூடாது, பணத்தை வந்து சுழற்சிக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுக்கணும், ஐயோ கொடுக்குறோமே அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்காம ஹாப்பியாக கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த பணம் நமக்கு பல வழிகளில் வரும். இதுக்கு வந்து அந்த பாஸ்ட், அதாவது வீட்டை சுற்றி உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷனை கிளென்சிங் பண்ணுறதுக்கும், நல்ல ஒரு வைவ் நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அந்த இடத்துல கிரியேட் ஆகிறதுக்கும் செடிகள் இருக்குது. அதுபோல் செடிகளை வைக்கிறது தான் நம்ம வந்து வாஸ்து செடிகள்னு சொல்றாங்க, பண ஈர்க்கறதுக்கு உண்டான செடிகள் இது போல சொல்றாங்க. நிச்சயமா அதுல நல்ல விஷயங்கள் கிடைக்குது. ஏன்னா அந்த மாதிரி வைக்கும் போது அந்த செடிங்க கிட்ட எப்படி நம்ம வந்து ஒரு தண்ணி ஊத்தும் போது செடி கிட்ட பேசணும். செடிகளுக்கும் உயிர் உண்டு, செடிகளுக்கு உணர்வுகள் உண்டு, செடிகளுக்கு எனர்ஜி உண்டு. இதெல்லாம் என்னோட மாஸ்டர் வந்து மாஸ்டர் சோகோக்ஸுயி பிராணி ஹீலிங்ல சொல்லியிருக்காங்க. வாடி போன செடியை கூட கிளென்சிங் பண்ணி ஹீலிங் பண்ணி எனர்ஜி பண்ணி அந்த செடிக்கிட்ட பேசும்போது நல்லா உற்சாகமாக பூத்து குலுங்கும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி பார்த்துருக்கேன். அதனால வந்து நிச்சயமாக இந்த செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளமல்லி செடி ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கணும். பவளமல்லி அப்படிங்கிறது நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது. அது வந்து இறைவனுக்கும் அது நம்ம வச்சு வழிபடும் போதும் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைவான ஒரு விஷயம் இருக்கும். அது போலவே நம்ம வந்து மணி பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே வைக்கிற ஒரு விஷயம். அதில் அதை விட வந்து நம்ம வந்து எப்போவுமே அந்த கூரா இல்லாமல் ஒரு ரவுண்டாக இருக்கிற செடிகளுக்கு இந்த வந்து மணி அட்ராக்ஷன் பண்ணுற ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த கற்பூரவல்லி செடியை சொல்லலாம். கற்பூரவல்லி செடியும் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கணும். அது போலவே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டார்சினிங்க செடி வந்து ரொம்ப பிரதானமாக ஒவ்வொரு வீடுகள்லையும் வச்சு அந்த செடிக்கிட்ட பேசணும். செடிக்கிட்ட நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அந்த செடிக்கிட்ட தண்ணி ஊற்றும் போது பேசணும். அந்த செடிகிட்ட பேசிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அது ரொம்ப உங்கள் கூட அந்த எனர்ஜி உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னா அந்த செடியை நீங்கள் தொட்டால் கூட சுருங்காது. அது போல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது போல இந்த மூன்று செடிகளை வைக்கிறது சிறப்புமா. வரம் போன்ற தகவல் சொன்னீங்கம்மா, தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம். சொல்லுங்கம்மா. அழகாபுரத்துல இருந்து பேசுறேங்கம்மா. நாங்கள் சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா, எங்க வீட்டுல நாங்க வந்து துணி சேல்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்மா. சரிங்கம்மா. அது ஒரு கண்டஸ்ட்ரிங்கிறதுனால கொஞ்சம் இப்ப வியாபாரம் கொஞ்சம் கம்மியா போயிட்டு இருக்குங்கம்மா. சரிங்கம்மா. அதுக்கு என்னங்கம்மா பரிகாரம் பண்ணணும்?
இதுக்கு வந்து பரிகாரம் கிடையாதுமா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வியாபாரம் எல்லா இடத்துலையுமே குறைவு தான். இந்த மனசை கொண்டு வந்துருங்க, நமக்கு யாராவது ஒரு செய்திருப்பாங்களோ, செய்வனை தோஷங்கள் இது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நெகட்டிவாக மற்றவங்களை பற்றி யோசிக்கக்கூடாது. வியாபாரத்தில் முன்னேற்றம் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் உங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தரமானதாக நீங்கள் மாற்றணும். அதாவது உங்கள் நீங்கள் கடையாக வச்சுருக்கீங்களா, வீட்டில் வச்சுருந்து பண்ணுறீங்களாங்கம்மா? சரிங்கம்மா. அந்த வீட்டில் கடையில் வந்து நீங்கள் சேல் ஆகிற, அதாவது அந்த கடையோட வடகிழக்கு பகுதியை சுத்தமாக வைங்க. அந்த இடத்துல எதுவும் வெயிட் வைக்காதீங்க. அதை சேல்ஸ் ஆக வேண்டிய ட்ரெஸ்ஸர்ஸ் எல்லாம் வந்து அதை துணிகளை எல்லாம் வந்து வடமேற்கு பகுதியில் வைங்க, நல்ல வியாபாரம் நடக்கும். கடையில் வந்து ஒரு ராஜ அலங்கார முருகன் படம் ஒன்று வச்சு தொடர்ந்து தீபம் ஏற்றிட்டு வாங்க. அந்த படத்தை வந்து வடமேற்கு அல்லது வடமேற்கில் இப்போ நம்ம துணிகளை வைக்கிறதுனால தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் வச்சு வடக்கு பார்த்து ஒரு படம் வச்சு தீபம் ஏற்றிட்டு வாங்கம்மா. நிச்சயமாக நல்ல வியாபாரத்தில் முன்னேற்றம் சிறப்புகள் கிடைக்கும். வீட்டில் வந்து அந்த கடையில் வந்து மாப் பண்ணும்போது, துடைக்கும் போது, கழுவும் போது கல் உப்பு போட்டு கழுவி விடுங்க. மஞ்சள் குங்குமம் வைங்க, நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். சிறப்பாக அதை வந்து இன்னமே அவர் 2 மாசம் 2.5 மாசம் 3 மாசம் ஆக போதுமா, இன்னமே அவருக்கு நினைவு வரலையுமா? சரிங்கம்மா. வீட்டு வேலையா செய்யலாமா என்ன பண்ணலான்ட்டு, 2 குழந்தைங்க ரொம்ப சின்னதுங்கம்மா. சரிங்கம்மா. அந்த வீடு இப்ப என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷங்கம்மா, சொல்றத உள்வாங்க. அதாவது நீங்க இப்ப அவர் கட்டிட்டு இருக்கிற இடம் வந்து வடமேற்கு பாதிப்பு உள்ள இடம். இது போல ஒரு தடைகளை ஏற்படுத்துது அப்படின்னா உடனே ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த வீடு அந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் வாஸ்துபடி இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கு மேல தொடர்ந்து அந்த வீடு கட்டுற விஷயத்த பாருங்கம்மா. ஏன்னா இது வந்து வடமேற்கு பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தவறான அமைப்பு. அதனால வந்து இதை சரி பண்ணி செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. இதுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு இதுக்கு வழி கொடுக்கும். அதாவது அந்த மாதிரி ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிடுறதுக்கோ, அது வாஸ்துபடி அந்த இடம் இருக்கான்னு செக் பண்றதுக்கோ, இல்ல வாஸ்து சரியா இருந்து இந்த கட்டட அமைப்பில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சரி பண்றதுக்கோ, இதெல்லாம் நமக்கு ஒரு தடை இல்லாத நிலையை கொடுக்கறது நம்மளோட இந்த வழிபாடு, சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம். தொடர்ந்து இதை பண்ணுங்க, நிச்சயமா அதுல நல்ல மாற்றம் வருங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க அம்மா, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றிகள் கோடி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.